ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் நிவேதா. இந்த வீடியோவில் ரியல் நம்பர்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம், ஓகேவா? ஸோ ஆக்சுவலி ரியல் நம்பர்ஸ் அப்படிங்கிறது நிறைய நம்பர்ஸ் சேர்ந்துருக்குது, நேச்சுரல் நம்பர், ஹோல் நம்பர், அது எல்லாமே சேர்ந்துருக்கிறது தான். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா நேச்சுரல் நம்பர்ஸ்லாம் எடுத்துக்கிறேன். நேச்சுரல் நம்பர்ஸ்னால் என்னது? ஒன், இப்போது இங்கே 10,370, அடுத்து 10, 1, 103, இது எல்லாமே பாசிட்டிவ் நம்பர்ஸ். எல்லாமே நம் பாசிட்டிவாக இருக்கிற நம்பர்ஸ் எல்லாமே அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் நம்ம என்னென்ன சொல்லுவோம்? நேச்சுரல் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். இது எல்லாமே நேச்சுரல் நம்பர்ஸ் தான். ஃபஸ்ட்டு நான் இதுக்குள்ளே நேச்சுரல் நம்பர்ஸை போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் நான் இதுக்குள்ளே வந்து ஒரு ஜீரோ போட்டுக்கிறேன். ஸோ ஜீரோங்கிறது எனக்கு என்னது? ஒரு ஜீரோ. நேச்சுரல் நம்பர்ஸ் கூட ஜீரோ மட்டும் சேர்ந்ததுன்னா அது வந்து ஹோல் நம்பராக. ஸோ ஜீரோவும் போட்டுக்கிறேன். அடுத்தது நான் என்ன செஞ்சுக்கிறேன் அப்படின்னா இன்டீஜர்ஸ் எடுத்துக்கிறேன். இன்டீஜர்ஸ்னால் என்னது? எனக்கு நெகட்டிவ் நம்பர்ஸ்னு வரும். ஸோ இந்த மாதிரி -88, -108, -146. ஸோ இது எல்லாமே எனக்கு இன்டீஜர்ஸில் வரும், ஓகே? ஸோ இந்த மாதிரி நெகட்டிவ் நம்பர்ஸ் எல்லாமே இருக்குல்ல, அதெல்லாமே நான் இன்டீஜர்ஸில் எடுத்துக்கிறேன். ஸோ அது எல்லாமே போட்டாச்சு, ஓகே? ஸோ இன்டீஜர்ஸ் எல்லாம் போட்டாச்சு, ஓகே. இப்போ இதுக்குள்ளே என்னென்ன இருக்குது? நேச்சுரல் நம்பர்ஸ் இருக்குது, ஜீரோ ஹோல் நம்பர் இருக்குது, அடுத்தது இன்டீஜர்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இன்டீஜர்ஸ் இதுக்குள்ளே இருக்கிறது வரைக்கும் இன்டீஜர்ஸ், ஓகேவா? ஸோ அடுத்தது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ரேஷனல் நம்பர்ஸ்லாம் போட போகிறேன். ரேஷனல் நம்பர்ஸ்னால என்னது? ரேஷனல் அப்படின்னால ரேஷியோன்னு வருது. ஸோ பி பை கியூ ஃபார்மேட்டில் இருக்கிறது எல்லாமே. ஸோ 5/4, இந்த 7/8, இந்த மாதிரி பி பை கியூ ஃபார்மேட்டில் இருக்கிறது, பாயிண்ட் வச்சு வர்றது, இதெல்லாமே எனக்கு எதில் தான் வரும்? ரேஷன் நம்பர்ஸில் தானே வரும். ஸோ அப்போ இதில் நான்க்குள்ளே போட்டிருக்கிறது எல்லாமே இப்போ ரேஷனல் நம்பர்ஸ், ஓகேவா? ஸோ அதாவது நேச்சுரல் நம்பர், ஹோல் நம்பர்ஸ், இன்டீஜர்ஸ், அதுக்கப்புறம் இந்த பி பை கியூ ஃபார்மேட்டில் இருக்கிற நம்பர் எல்லாமே சேர்ந்துச்சுன்னா அது நம்ம ரேஷன் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது நான் என்ன போட போகிறேன் அப்படின்னா இர்ரேஷன் நம்பர்ஸை போட போகிறேன். ஸோ இந்த நம்பரெல்லாம் தவிர்த்து ஒரு சில நம்பர்ஸ் எல்லாமே இருக்கும் இல்லையா, அதாவது அதெல்லாம் அந்த நம்பர்ஸ்க்கு வந்து ஒரு எண்டே இருக்காது, அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும், ரிப்பீட் ஆகாமல் போயிட்டே இருக்கும். ஸோ இப்போ இந்த √8லாம் பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆகாமல் போயிட்டே இருக்கும். அந்த பை, ஈங்கிறது, ஸோ இந்த மாதிரி √1.6, ஜை, √7, இதெல்லாமே எனக்கு என்ன ஆகிட்டே இருக்கும்னா போயிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாமே இர்ரேஷன் நம்பர்ஸ். இப்போ இதுக்குள்ளே என்ன இருக்குது? நேச்சுரல் நம்பர்ஸ், ஹோல் நம்பர்ஸ், இன்டீஜர்ஸ், ரேஷன் நம்பர்ஸ், இர்ரேஷன் நம்பர்ஸ். ஸோ இந்த அஞ்சுமே இருக்கா? ஸோ இந்த அஞ்சுமே சேர்ந்தது தான் எனக்கு என்னென்னா ரியல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறது, ஓகேவா? ஸோ நேச்சுரல் நம்பர், ஹோல் நம்பர், இன்டீஜர்ஸ், ரேஷன் நம்பர்ஸ், இர்ரேஷன் நம்பர்ஸ், இதெல்லாமே சேர்ந்தது மொத்தமாக இருக்கிறத நம்ம என்னென்னு சொல்லுவோம்? ரியல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.